மாநாடு விஷயமா ஏதாச்சும் கேக்குறீங்களா? மாநாடு மாநாடு விஷயமா ஏதாச்சும் பேசுறீங்களா? மற்றதுக்கெல்லாம் நாங்க போக விரும்பல. மாநாடு எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு? மாநாடு குறைஞ்சபட்சம் 50-60 லட்சம் பேர் கலந்து கொள்வாங்க. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா, அப்ளை நவ். மாநில அளவுக்கு மாநாடும் பெருத்தளவிலே மக்களுடைய பொதுமக்களும் சரி கழக நிர்வாகிகளும் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கிறது. ஒரு நாள் மாநாடு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கூடாது. சும்மா எங்க மாநாட்டுக்கு நீ கேட்டது கேள்வி. மாநாட்டுக்கு அதான் நான் சொன்னேன், இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்தினதாக வரலாறு இல்லை. கின்னஸ் சாதனை படைக்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமையும். தொண்டர்கள் நிறைந்த மாநாடாக இது அமையும். வரலாற்றில் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு, அடுத்து 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்றத்திற்கு, அல்லது 24 சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் அதுக்கும் இந்த மாநாடு ஒரு சிறப்பான ஒரு தொடக்கமாக இருக்கும். சார், இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய விளையாட்டா அந்த மல்யுத்த வீரன் அண்ணனை மாநாட்டுக்கு? மாநாட்டு விஷயமா மாநாடு விஷயமா ஏதாச்சும் கேக்குறீங்களா? மாநாடு விஷயமா ஏதாச்சும் பேசுறீங்களா? மற்றதுக்கெல்லாம் நாங்க போக விரும்பல. மாநாடு எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு? மாநாடு குறைஞ்சபட்சம் 50-60 லட்சம் பேர் கலந்து கொள்வாங்க. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா, அப்ளை நவ்.